இந்த ஊரடங்கு காலத்தில் மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே வெளியே அனுமதிக்கப்படுகின்றன. தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டுள்ளது. தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் தொழிலாளர்கள் பலரும் தங்கள் வேலையையும் சம்பளத்தையும் இழந்துள்ளனர். பொதுமக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கியுள்ளது. இந்த ஊரடங்கில் தினசரி கூலி தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்பை அடைந்துள்ளனர். வேலைக்கு சென்றால் மட்டுமே ஊதியம், அதனை கொன்றே அந்த நாள் நகரும். இதில் கட்டிட தொழிலாளர்கள், மூட்டை சுமப்பவர்கள் என பலரும் அடங்குவர். அது மட்டும் ஆட்டோ ஓட்டுநர்களும் இந்த ஊரடங்கினால் மிகவும் பாதிப்பை அடைந்துள்ளனர். எங்கள் வீட்டில் மூணு பேர் ஒர்க்கிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவர், ஆட்டோ டிரைவர், தம்பி வந்து கார் டிரைவர். இப்போ பார்த்தா மூணு பேருக்குமே இப்போ வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் நடத்துகிற ஃபேமிலி தான். அன்னன்னைக்கு நாங்கள் இந்த மாதம் நாங்கள் சம்பாதிச்சோம்னா அது சேவிங்ஸ் போக இந்த மாதிரி செலவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி 45 நாள் ஆகுது, எப்படி எங்களால் ஒன்றுமே ரன் பண்ணவே முடியல, எல்லாமே வாடகை கொடுக்கணும். இந்த ஆண்டு கல்வி கட்டணம் மற்றும் மாத வாடகை எவ்வாறு கட்டுவது என்பதே இவர்களின் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ரம்யா, திருத்தூரில் வாடகை வீட்டு தான் இருக்கோம். இது ஊரடங்கு கிட்ட போட்டதை வச்சு எங்கள் வீட்டில் கூலி வேலை தான் செய்கிறாரு. வேலை போகாமல் வீட்டில் தான் இருக்காரு. வாடகை கொடுக்க எங்களால் சாப்பாடு செலுத்த முடியல. இப்போ நாங்கள் நிவாரணம், கொரோனா நிவாரண தடுப்பு பண்ணிக்காக மகளிர்குள்ளேருந்து எங்களை ஆள் எடுத்து சைசம் பண்ணி போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் வேலை போயிட்டுருவோம். எங்கள் சேலரி அந்த போடல. இதனால எங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது ஃபீஸ் கட்டுறதுக்கு எதுவும் முடியல. ஸ்கூல் திறந்தாங்க என்ன பண்ணுறது இல்லை ஃபீஸ் கட்டுறதுக்கு. இப்போ இந்த போகிற வேலையை காசு வச்சு நம்ம குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் சேமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. என் பேர் சித்ரா, நாங்கள் திருவத்தூர் பகுதியில் வசிக்கிறோம். இந்த கொரோனாவால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் தினசரி கூலி தான். இப்போ நாங்கள் குழந்தை வளர்க்கினா அந்த குழந்தைக்கு பால் செலவுக்கு, ஸ்கூல் சேர்க்கறதுக்கு, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வாடகை பைசா வேறு கண்டிப்பாக கட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு முடியாது, அதனால் அது கொஞ்சம் பார்க்கணும். அது இல்லாமல் நான் ஸ்கூல் சேர்க்கணும் குழந்தைக்கு. இப்போ தினசரி கூலின்றதுனால ஸ்கூல் சேர்க்கறதுக்கெலாம் பைசாலாம் கிடைக்காது. இப்போ இப்படி கொரோனாவால் எங்களால் எங்கேயும் வெளியும் போக முடியாது. ஸோ அதுக்கெலாம் தகுந்த ரொம்ப நமக்கு கஷ்டம் தான். இப்போதைக்கு சாப்பாடு கூட இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கட்டிட தொழிலாளர்கள் தான். கட்டிட தொழிலாளர் வந்து இருந்தது ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் தான் உண்டு, வேலைக்கு போகலன்னா ஒன்று. இதுவரைக்கும் அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் எந்த விதமா ஒரு மாசு கூட கொண்டாந்து கொடுக்கல. கவர்மெண்ட் மூலியமா ஒரு மாசு கூட வேணாம். ஒவ்வொரு கம்பெனிக்காரும் கோடி கோடியா கொடுக்கலாம். ஆனா இதுவரை பீஸ் கட்டுறது கூட வழி இல்லாம கிடக்கு. ஓனர்கிட்ட போய் காசு கேட்டோம்னாக்கா எங்கனக்கே வல்லையா பேமெண்ட், நான் எங்கயா போய் கொடுக்கறதுங்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் மூக்குத்தி கண்ணு இருக்க கொலுசு முத கொண்டு இன்னும் பத்தாக்குறை சொன்ன போனக்கு கொளுறவே நாங்கள் அடம் வச்சு கஞ்சி குடிக்கிற சூழ்நிலை ஆகி போச்சு கட்டிட தொழிலாளர்கள். ஆனா இன்னைக்கு இந்த ஊரடங்கில் மக்கள் பல்வேறு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினசரி கூலி தொழிலாளர்கள் ஒரு நாளிற்கான உணவிற்கே மிகவும் கஷ்டப்படுகின்றனர். குழந்தைகளுக்கான இந்த ஆண்டிற்கான கல்வி கட்டணம் எவ்வாறு செலுத்தப் போகிறோம் என்பதே பெற்றோர்களின் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. வாடகை ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகுந்த சர்மத்தை அடைந்துள்ளனர். வீட்டு வாடகை பணம் செலுத்துவதிலும் மின் கட்டணம் செலுத்துவதிலும் பல்வேறு பாதிப்புகளை தினசரி கூலி தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி உள்ளது. ஊரடங்கில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்துள்ளது. ஒருபுறம் தினசரி கூலி தொழிலாளர்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைந்துள்ளது.